அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்லேருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து நேற்று புல்லிஷாக மாறி 10,245 முடிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி வந்து நாம் எதிர்பார்த்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கும் மேலே முடிஞ்சதுனால ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நிஃப்டி வந்து இதுக்கு மேலே வந்து கீழே வர வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ குளோபல் மார்க்கெட்டு வந்து நிஃப்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது குளோபல் மார்க்கெட்டு பேரிஷ் மூடில் இருக்குது, ஆனால் நிஃப்டி வந்து புல்லிஷ் மூடில் இருக்குது. அதாவது குளோபல் மார்க்கெட் இறங்குமுகமாகவும் நிஃப்டி வந்து ஏறுமுகமாகவும் இப்போ இருக்குது. அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மார்க்கெட்டில் இது எப்படி வந்து மாறுது அப்படின்னு. அப்புறம் வரும் வியாழக்கிழமை அன்றைக்கி ஆர்பிஐயோட பாலிசி டெசிஷன் மீட்டிங் வந்து நடக்க போகுது. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதனால் பெரிய ட்ரேடர்ஸ் வந்து பெரிய பொசிஷன் எடுக்கிறதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. நிஃப்டியோட மூவால் புல்லிஷ் மூவால் பேங்க் அண்ட் ஆட்டோ செக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்ல கெயின் அடைஞ்சிருக்கு நேற்று. இதில் ரொம்பவே அதிகமாக கெயின் ஆனது என்னென்னா பப்ளிக் செக்டர்ஸ் பேங்க்ஸ் தான் அதிகம் கெயின் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐலேருந்து ஒரு ரூல் வந்திருக்கு, பாண்ட் ட்ரேட் பண்ணுறவங்க அவங்களோட லாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரூல் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வச்சுக்க தேவையில்லை அப்படிங்கிற அந்த நியூஸஸ்னாலையும் பப்ளிக் செக்டர்ஸ் பேங்க்ஸ் வந்து அதிகமாக வந்து மூவ்மெண்ட் மேலே போட்டிருக்கு. அப்புறம் மெர்லி லேண்ட்ஸ் வந்து 2% ஸ்டேக்கை வந்து இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸில் விற்றுருக்கு. இது வந்து ஒரு பெரிய நியூஸாக வந்து பார்க்கப்படுது. அப்புறம் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து அந்த ஐபிஓ வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருந்தோம். அது வந்து 3,515 crore வந்து அந்த அதுக்கு வந்து ஐபிஓ மூலமா கிடச்சிருக்கு. அந்த இஷ்யூ ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 520 அப்படிங்கிற அந்த ஷேர் ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. அதே போல் HDFC ஸ்டாண்டர்ட் லைஃப் ஐபிஓ வந்து மார்க்கெட் கேப் வந்து 1 trillion ஆகிருக்கு. இந்த ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து 5 times வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த நியூஸ்லாம் கிடச்சிருக்கு. இது வந்து பிக்கெஸ்ட் ஐபிஓ சக்ஸஸ் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. தென் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 12.66% வரைக்கும் அது அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ஆட்டோ உதிரி பாகங்கள் தயாரிக்கும் கம்பெனிஸை பற்றியும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு பேட்டரி சப்ளை பண்ணுற கம்பெனியாக வந்து எக்ஸைட் இருக்குது. அதனால் இதுவும் வந்து புல்லி ஸ்டாக்காக கருதப்படுது. இதில் நீங்கள் ஏதாவது பை பண்ணணும்னா இது புல்லிஷ் மோடில் போகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். டிவைஸ் லேபும் வந்து ஹை புல்லிஷ் மோடில் இருக்குது. அதாவது அது எப்போ 1130 மேலே போகுதோ அப்போ வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே வந்து 20% வரைக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ இந்த இன்றைக்கி வந்து பேங்க்ஸு, ஐடி, ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே வந்து மேலே போகும். அதாவது நிஃப்டி மேலே போனால் இந்த செக்டர்ஸும் மேலே போகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதேபோல் பயனுள்ள செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.